நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 34 முதல் 40 வரை. இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேல தாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைமைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாகி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியாரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள், நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கண்ணிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர், சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கண்ணிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். அவள் ஆணுறவு கொள்ளவே இல்லை. அன்று முதல் இஸ்ரேல் மகளிர் ஆண்டுதோறும் 4 நாட்கள் கிளையாதை சார்ந்த இப்தாவின் மகளுக்காக துக்கம் கொண்டாடுவது இஸ்ரேலின் வழக்கமாயிற்று. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பார்க்கிறேன்
மலையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன் புதுமலையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன் ஒரு நீயே கோயில் என் தெய்வம் நீயே என் கோயில் ஆண்டவனே நீயே என் கோயில் ஆண்டவனே உன்னில் நிலையாக வாழ்வே ஆசை சுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை லூக்கா நற்செய்தி முதல் பிரிவு 26 முதல் 38 வரையிலான அருள் திருவாக்கியங்கள் ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானத்துதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானத்துதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானத்துதர் மரியாவை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம்
கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானத்துதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானத்துதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானத்துதர் மரியாவை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆண்டவரிடத்தில் நம் அனைவருக்கும் தாயாக அன்னை மரியாளை கொடுத்த அந்த வள்ளல் பெருந்தகையத்திடத்தில் நமது தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்து சொல்லி ஜெபிப்போம். நல்லாயினே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் உமது திருப்பணி புரிய தயாரித்து கொண்டிருக்கும் அனைவரும் உமது கரத்தின் வல்லமை பெற்றவர்களாய் உம் பணியை சிறப்பாக ஆற்றிட இறைவா உம்மை வேண்டுகிறோம். தூய ஜெப மாலை அன்னையே, எங்கள் மன்றாட்டையே, தயவாய் கேட்டருளும் நீ தந்தையிடம் கேட்டருளும். அன்பின் ஊற்றையும் இறைவா, என் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் சிறப்பாக இன்று திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் எம் அன்பிய குடும்பங்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றி எம் பிள்ளைகளுக்கு உமது ஞானத்தையும் அருளையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உமை வேண்டுகிறோம். அன்பிற்காகவும் ஆறுதலுக்காகவும் இயங்கும் எம் சமூகத்தில் வாழும் முதியோர்கள், பெற்றோரை இழந்தவர்கள் மற்றும் பெண் குழந்தைகள், நோயினால் வாடுபவர்கள் அனைவரையும் உம் அன்பின் அரவணைப்பிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மலை பொழியும் இறைவா, வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலங்களின் மேல் மலை பொழிய செய்து எமது விவசாய குடும்பங்களை மனம் மகிழ செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தாயே தந்தையே இறைவாம், உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதம் எடுத்து வைக்கும் எங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஏற்றருளும். எங்கள் ஒவ்வொருவரின் சிந்தனைகளையும் எங்களது இதயத்தின் உள்ளிருக்கும் ஏக்கங்களையும் நீர் அறிவீர். எங்கள் ஒவ்வொருவரின் மன்றாட்டுக்களையும் ஏற்றருளும்.
எங்கள் உள்ளார்ந்த மனமார்ந்த ஜெபத்தை நீர்தாமே ஏற்றி எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உமது திருவுளத்திற்கேற்ப உமது தூய ஆவியால் நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமென இவ்விழாவை கொண்டாடும் இப்பங்கு இறை சமூகம் அனைவரையும் உமது அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு திருக்குடும்பத்திற்கு கொடுத்த ஆசிரை அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்கவும். அன்னை மரியாவைப் போல அருள் நிறைந்தவர்களாக ஆன்மீகத்தில் நிறைந்தவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மகனுமாகிய கிறிஸ்து வழியாக மேம் அன்றாடுகின்றோம். ஆமென்.